फ्रेंड्स ओके वन्नी मरते पे ना कटें वाट्सअप कॉल पड़ी इत पांग वन्नी मरम इत वन्नी मरम पाती सुरु सुरु मुट्कल नल्ला मुट्कल इले वो इवलो रोम अलग ओके वन्नी मरम ओके சின்ன மர கண் வந்து இப்படி இருக்கும் பாத்தீங்களா இந்த பாலி பேக்ல தெரியுதுங்க இந்த மாதிரி இந்த வண்ணி மரத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் ஓகே இத பத்தி இன்னும் மேலும் சில விவரங்கள்ல இங்க நாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட விரும்புறோம் ஓகே இந்த வண்ணி மரம் இந்த விருஷத்தோட பேர் வந்து தமிழ்ல வண்ணி மரம் அப்படினு கூப்பிடுறாங்க இத சமஸ்கிருதத்துல சாமி சாமி விருச்சம் அப்படினு சொல்றாங்க இந்த சாமி இந்த வண்ணி மரம் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது ரொம்பவும் புனித தன்மை வாய்ந்தது ஓகே இப்போ வந்து இந்த மரத்தோட ஆன்மீக குறிப்புகளை நாங்கள் இதில் சொல்கிறோங்க நிறைய மூலிகை நான் ஏற்கனவே சொன்னது போல் பல தேவதர்கள் தேவதைகளோட அம்சம் தான் இந்த மூலிகைகள் அதுக்கு சார்ந்த மருத்துவ பலனும் இருக்குது நிறைய பேர் சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை உள்ள மூலிகைகளும் மரங்களும் விருட்சங்களும் இருக்குங்க அதில் ஒன்று தான் முதலாவதாக இடம்பெறுறது தான் இந்த வன்னி மரம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் ஆகம முறைப்படி கட்டின கோயில்களில் இந்தியாவில் சோழர் பாண்டியர் இந்த மாதிரி இருந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னோக்கி போனீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரர் வாழ்ந்த கிரேதா யுகம் திரேதா யுகம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து வன்னி மரத்தை பற்றி குறிப்புகள் புராணங்களில் கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஸ்ரீராமர் வந்து ராவணர்களோட போருக்கு போகிற முன்னுக்கு வன்னி மரத்தை சிவபெருமானாக நினைத்து ஏன்னா இது வந்து ஸ்தல விருட்சம் சிவன் சிவபெருமான் கோயில்கள்லையும் விநாயகர் கோயில்களையும் ரொம்பவும் காணப்படுற ஒரு மரம் தான் இந்த வன்னி மரம் அவர் வந்து சிவபெருமானாக நினைத்து பிரதிஷ்டை பண்ணி அந்த மரத்தை வளம் வந்து போருக்கு புறப்பட்டதாக ஒரு கதை இருக்குங்க இந்த ஒரு கதை மட்டும் இல்லை நிறைய கதைகள் இருக்குது நிறைய முனிவர்கள் ரிஷிகளை பற்றி கதை அதில் ஒரு சில கதைகளை ஒரு சில குறிப்புகளை நான் நேரம் பற்றாக்குறையினால ஒரு சில கதைகளை உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன் அதை தவிர்த்து வந்து அதுக்கு பின்னால் முன்னுக்கு கொஞ்சம் வந்தோம்னு சொன்னாக்கா சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு மகாபாரத போருக்கு போரின் போது பஞ்ச பாண்டவர்கள் 14 வருஷம் வனவாசம் செய்யணும் இல்லையா அதில் 13 வருடம் முடிந்து 14வது வருடம் வந்து அஞ்ஞான வாசம் செய்யணும் அதாவது யார் கண்ணிலையும் அவங்க படாமல் அவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்ற தெரியாமல் அவங்க வாழணும் ஸோ அதுக்காக அவர்களோட போர் கருவிகளை வந்து அவங்க ஒழித்து வைத்து ப்ரே பண்ணி சாமி கும்பிட்டு அதை ஒழித்து வைத்த ஒரு மரம் தான் வந்து வன்னி மரம் ஓகே இந்த அஞ்ஞான வாசம் முடிஞ்சு ஒரு நல்ல நாள் அதாவது ஒரு விஜயதசமி அன்று அந்த விஜயதசமி 9 நாள் ஆயுத பூஜை சரஸ்வதி விஜயதசமி பூஜை வரும் இல்லையா ஸோ இந்த வன்னி மரத்தை வந்து விஜயதசமி அன்றைக்கு 21 தர வளம் வந்து விளக்கு போட்டு வழிபடுறாங்க இன்னமும் இருக்குது விஜயதசமி அன்னைக்கு இது ஒரு முறையாகவே செஞ்சுட்டு வராங்க நிறைய இடங்கள்லங்க ஓகே அவங்க வந்து இந்த விஜயதசமி நாள் அன்று அந்த வன்னி மரத்துக்கு சென்று நிறைய வழிபாடுகள்லாம் நடத்தி அவர்களை போர்க்கருவிகளை எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியாக மகாபாரதம் போர் துவங்கியது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது ஓகே இந்த வன்னி மரம் இந்த சாமி மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ பேர் பற்றது புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்க வல்லது ஒரு கோயிலை வந்து அமைப்பதற்கு முன்பு சுமார் இதெல்லாம் வந்து ஒரு 2000-5000 வருடங்களுக்கு மேலே இருந்துட்டு வர்ற சாஸ்திரங்க என்ன செய்வாங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க இந்த மரத்துக்கு மண்ணுக்கு சில புனித மரங்கள் ஆலயங்களில் வைக்கக்கூடிய விருஷங்கள் இருக்குது கருங்காலி வன்னி மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி வில்வ மரம் இந்த மாதிரி ஸ்தல விருட்சங்களாக இருக்கக்கூடிய சில மரங்கள் இருக்குது அதில் ஒன்று தாங்க வன்னி மரம் இந்த வன்னி மரத்தில் வந்து யாகம் மண்ணுக்கு வளர்ப்பாங்க இந்த மரம் இல்லை எல்லா மரத்து மண்ணுக்கும் இந்த நேர்மறையான சக்திகளை உருவாக்க இந்த வன்னி மரத்தில் இயற்கையாகவே நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்போது அந்த நேர்மறையான சக்திக்கு மண்ணுக்கு யாகம் வளர்த்து அதுக்கு பூஜைலாம் செய்த பிறகு அங்கே வந்து அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை ஒரு வைப்ரேஷனை வந்து அவங்க வந்து அதில் உருவாக்கி வைப்பாங்க அப்படி உருவாக்கி வைக்கும் போது நம்ம போய் அங்கே வழிபாடு நடத்தும் போது வளம் வந்து அந்த மரத்தை வளம் வந்து விளக்கேற்றி வழிபடும் போது அந்த ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதாக
குறிப்புகள் இருக்குங்க. இது நிஜத்திலும் நானே வந்து உங்களை இதில் வந்து ஒரு அனுபவம் பெற்றவங்க. இப்போ நான் காட்டினது வந்து இது என்னோட மரங்க, சரிங்களா? ஸோ விற்பனைக்கு உள்ளது தான் இந்த மாதிரி சின்ன மரக்கண்ணுங்கள், சரிங்களா? சின்ன மாதிரி இருக்குது, சைஸஸ் இருக்குது அதுக்கு. ஓகே, இதை வந்து என்ன செய்யலாம்னா, நிலம் உள்ளவர்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஒரு கோயிலில் இந்த மரத்தை வளர்த்து அதுக்கு நிறையா புண்ணியங்கள் சேர்க்கும் பொழுது அதை நம்ம வீட்லேயும் வச்சு நம்ம தாராளமாக வளர்க்கலாம். ப்ரொவைடட் நம்மளுக்கு அதுக்கான நிலங்கள், இல்லை நீங்கள் வந்து தூட்கட்டின மரமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நல்ல பெரிய பாசியில் முறையான கவனிப்பு வச்சு நம்ம வளர்த்தோம்னா அது நம்மளுக்கு நிறைய பலன் கொடுக்கும். இந்த வன்னி மரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, 21 முக எப்போ வந்தாலும் கோயிலுங்களில் பாருங்கள், கோயில்களில் இல்லைன்னா அது காட்டில் எங்கேயாவது இருந்தால் கூட யார் வீட்லேயே இருந்தாலும் அனுமதி பெற்று 21 முறை வளம் வந்து விளக்கேற்றி உங்களுக்கு குறைகளை சொல்லிட்டு வரும்போது அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு வன்னி மரத்துக்கு விநாயகர் வரம் கொடுத்ததாக ஒரு சாஸ்திரம் இருக்குது. இந்த வன்னி மரத்தை டெய்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடய தண்டு பகுதியை நல்லா அணைத்து நம்மளோட நெத்தி பகுதியை அதில் பட்டு நம்மளோட குறைகளை சொல்லிகிட்டே வரும்போது நம்மளுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு தேவதை, விநாயகருக்கு இடமிருந்து ஒரு வரம் பெற்ற தேவதை, அதனால் நம்மளோட பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வன்னி மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் ஸ்வர்ணம் அப்படின்னு மிச்ச பேர்களும் இருக்குங்க. ஓகே, ஏன் தங்கம்னு சொன்னாங்கன்னா, முந்தி காலத்தில் வந்து கோயிலெல்லாம் யார் கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்னியாசிகள், பல பிரம்மச்சாரிகள், இந்த இறை வழிபாட்டில் உள்ள மேதாவிகள், இவங்க தான் வந்து கோயில்களை கட்டுவாங்க. ஏன்னு சொன்னாக்கா, அவங்கக்கிட்ட இருக்கிற தானம் தர்மம், பற்றில்லாத வாழ்க்கையை வாழும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற தானம் தர்மங்களை செலவு பண்ணி அந்த கோயிலை வந்து ஊர் மக்களுக்காக தெப்பக்குளம் குளை வெட்டினாங்க, இந்த மாதிரி மூலிகை மரங்களை நட்டாங்க, இந்த மாதிரி கோயிலெல்லாம் அமைச்சு வச்சாங்க. இது ஏன்னா பலருக்கும் அது பயன் கொடுக்கறதுக்காக. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மரத்தை இந்த கோயிலை கட்டிட்டு பிறகு அவங்கக்கிட்ட வந்து பணம் இருக்காது அவங்க வேலை செஞ்சவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முனிவர்கள், அது கதை இருக்குங்க, முனிவர்கள் அந்த சன்னியாசிகள் இந்த இலையை உருவி திருநீற்றோட ஒரு பேக்கில் வச்சு உண்மையாக கோயிலுக்கு இறைவனுக்கு யார் உண்மை சேவை மனப்பாடையோடு இந்த கோயிலை இன்றைக்கி கட்டுறதுக்கு அவங்க வந்து உழைச்சிருக்காங்களோ அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் அவங்க உண்மையாக உழைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அதை வீட்டில் போய் திறந்து பார்க்கும்போது அது தங்கம் காசுகளாக இருந்திருக்கு. அதனால தான் வன்னி மரத்தை வந்து ஸ்வர்ணம் தங்கம்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் பங்காரு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னமும் சில இடங்களில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு திருமணத்துக்கு நம்ம மொய் வைக்கும் போதோ, ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம ஒரு அன்னதானத்தை அனுப்பும் போதோ, ஒரு நல்ல பரிசு பொருட்கள், ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம பணம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, தங்கம் வாங்கி கொடுக்குறோன்னா இந்த வன்னி இலையை கொஞ்சம் உருவி அதில் வச்சு கொடுத்தோம்னா கொடுக்குற நம்மளுக்கும் புண்ணியம், எடுத்துகிட்டு போகிற அவங்களுக்கும் பல மடங்கு நன்மை கிட்டும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வன்னி மரத்தை வந்து கோயில்களில் எங்ககிட்ட கஸ்டமர் வந்து நிலம் இருக்கிறவங்க வாங்கி வளர்க்குறாங்க, மித்த கஸ்டமர் வந்து கோயில்களில் வேண்டிட்டு இந்த மரத்தை நட்டு வைக்கிறாங்க. இந்த குச்சிகளை அந்த கட்டைகளை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இன்னமும் வந்து யாகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. முறையான கட்டைகளை நம்ம யாகம் வளர்த்து அதை போடும்போது அந்த யாகம் செய்கிறவங்களோட வேண்டுதல் சரியாக நிறைவேற்றப்படுங்க. சாதாரணமாக கிடைக்கிற குச்சியெல்லாம் போட்டு யாகம் வளர்க்கக்கூடாது. ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இந்த வன்னி மரத்தில் நிறைய மருத்துவ பலன்களும் இருக்குது. அதோடய பட்டை, இந்த வயிற்று சம்மந்தப்பட்டவங்க, குரல் பிரச்சனை, அப்புறம் இந்த குழந்தை வர இல்லாதவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா பட்டையை உருவி கசாயம் வச்சு குடிக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை தவிர்த்து அந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் சிவபெருமான் ஆலயங்களில் நிறைய பேருக்கு வந்து லக்கு இருந்தால் கிடைக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட வீடியோ பார்த்த பிறகு எங்களுக்கு பூஜையில் வந்து இந்த இலை கிடச்சதுங்க, கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது சில ஆலயங்களில் இன்னமும் வந்து நம்மளோட பிரசாதத்தில் அந்த இலையை வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த இலைகளை, நான் சொன்னாங்க இல்லைங்க, இந்த இலைகளை அழகாக எடுத்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரங்களை எல்லாத்தையும் வந்து அதை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம், விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம். வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ லட்சுமி தேவிக்கும் அதை அர்ச்சனை பண்ணுறாங்க இந்த வன்னி இலையை வச்சுங்க. ஓகே, இலை மரத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் வந்து இந்த இலை கீழெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா கீழெல்லாம் விழுந்து கிடக்கும். அந்த இலைகளை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம நகைப்பட்டி, நம்ம பணப்பட்டியில் வச்சுக்கிட்டாலே ரொம்ப